ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்று அறிவியல் ஆத்திச்சூடி. தரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி எழுதியவர் பாரதியார். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல்கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சுமுத்து. நெல்லை சுமுத்து பணியாற்றிய நிறுவனங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நெல்லை சுமுத்து எழுதிய நூல்கள் 80-க்கும் மேற்பட்ட நூல்கள். அறிவியல் சிந்தனை கொள் என்னும் பகுதி இடம்பெற்றுள்ள நூல் அறிவியல் ஆத்திச்சூடி. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். எதிர்ச்சொல் அணுகு விலகு, ஐயம் தெளிவு, ஊக்கம் சோர்வு, உண்மை பொய்மை. அறிவியலால் ஆள்வோம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர் பாரதியார். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆள் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. இல்லாத கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாது இயங்கும். கணியனின் நண்பன் ரோபோ எந்திர மனிதன். 1920 ரோபோ என்னும் சொல்லை தனது நாடகத்தில் முதன் முதலாக பயன்படுத்தியவர் செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கபக். ரோபோ என்பதன் பொருள் அடிமை. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும். பிரிட்டானியா கலைக்களஞ்சியம். எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. 1997 மே மாதம் நடைபெற்ற உலக சதுரங்க போட்டியின் வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ. எது கேரி கேஸ்ப்ரோ உடன் போட்டியிட்டது? ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி. உலகிலேயே முதன் முதலாக ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு அரேபியா. அவ்வாறு குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் சோபியா. சோபியாவிற்கு ஐக்கிய நாடுகளின் சபை எந்த பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது? புதுமைகளின் வெற்றியாளர். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. ஒளி பிறந்தது. அப்துல்கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் அறிவற்றம் காக்கும் கருவி. அப்துல்கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் உருவாக்கப்பட்டவை செயற்கை கால்கள். பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை எந்தெந்த ஏவுகணைகளை நாம் செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம்? அக்னி, பிருத்திவி. இந்தியா நிலவிற்கு அனுப்பியுள்ள ஆளில்லா செயற்கை கோளின் எடை 525 கிலோ. மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12, உயிர்மை எழுத்துக்கள் க, ச, த, ந, ப, ம இவைகளின் வரிசை. ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ 4 எழுத்துக்கள். ய வரிசையில் ய, யா, யு, யு, யோ, யௌ 6 எழுத்துக்கள். வ வரிசையில் வ, வா, வி, வி, வே, வை, வௌ 8 எழுத்துக்கள். மொழி இறுதி எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். இஞ்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், இப், இழ், இல், இன் 11 எழுத்துக்கள். மொழி இறுதியாக வராத எழுத்துக்கள் ஆயுத எழுத்து வராது. இக், இங், இச், இட், இத், இப், இர் 7 எழுத்துக்கள் வராது. உயிர்மை எழுத்துக்களில் ஞ எழுத்து வரிசை வராது. எகர வரிசை முழுவதும் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற வராது. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் ஆயுத எழுத்து அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்த ஆண்டு 1921.
ராமன் விளைவு என்னும் கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி வி ராமன். ஆண்டு 1928 பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. சர் சி வி ராமன் பிறந்த நாள் தேசிய அறிவியல் நாள். கலைச்சொல் அறிவோம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். செயற்கைக்கோள் சேட்டிலைட், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் உள்ள எல்லா பாடங்களோட ஒரு மதிப்பெண் வினாக்களை வரி வரியாக பார்த்து முடிச்சிட்டோம். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ரிஷோ நிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.